இன்னைக்கு பெட்ரோல் விலை 112 ரூபா, அதே 1 லிட்டர் பெட்ரோலோ 1 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டில் எழுதிட்டு ரோட்ல நம்ம வெயிட் பண்ண போறோம். அதை பார்த்து எத்தனை பேர் நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்றதையும், பெட்ரோல் தானே உண்மையிலேயே, ஒருவேளை நம்பி நம்ம கிட்ட வந்து 1 ரூபா காசு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 1 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுக்க போறோம். அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம். இதுக்காக என்ன பண்ணோம்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு எம்டி பாட்டில் எல்லாம் கொடுத்து எல்லா பாட்டிலையும் 1 லிட்டர் பெட்ரோலா வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களும் ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதிக பேர் போயிட்டு வர மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோடுக்கு வந்துட்டு நம்ம இப்போ வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்டு கூட வந்தாச்சு. பெட்ரோல் 1 லிட்டர் 1 ரூபாய் போர்டு இப்போ காமிச்ச விடையே நம்ம ரோட்டில் நிற்போம். நம்மளை பார்த்து யாருன்னா நம்ம கிட்ட நிறுத்தி கேட்குறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். வேணுமாண்ணே, நம்மளை பார்த்து ஒருத்தர் கூட நிற்கலாங்க. அந்த போர்டில் 1 ரூபாய்ன்னு போட்டுருக்கிறத பார்த்தா எல்லாருக்குமே சிரிப்பு தான் வருதே தவிர நிறுத்தி கேட்போம்னு கூட வந்துட்டு அவங்களுக்கு தோண மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்களே தவிர ஒருத்தன் கூட வந்துட்டு நிறுத்தி கேட்கவே இல்லை. உண்மையான அடுத்ததாக ஒரு 3 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களாச்சும் நம்மள்கிட்ட நிறுத்தி கேட்குறாங்களா அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். நம்ம போர்டை பார்த்து ஒரு எண்ணம் போயிட்டு போவோமா வேண்டாமே வாங்க நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி திருப்பிட்டு வந்துருக்காப்ல அண்ணா. வாங்கண்ணா வாங்கண்ணா, நம்மளோட முதல் ஆள் நாங்கள் போர்டு வச்சு பார்த்துட்டு வந்தாலும் நீங்கள் தான். 1 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிக்கலாம். அண்ணா 1 ரூபா காசு எடுத்துருந்தாங்கண்ணா. நன்றிண்ணா நன்றிண்ணா. ஒரிஜினலாக பெட்ரோல் நல்ல பெட்ரோலே அச்சு இவங்க தான், பயப்படவே தேவையில்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சேல் முடிச்சுக்கலாம். அடுத்து வர அண்ணா, நம்மளை பார்த்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி தெரியுது, ஆனால் நிற்கிறாங்களா அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். பெட்ரோல் 1 லிட்டர் 1 ரூபாய், 1 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்து 1 லிட்டர் பெட்ரோல் கொடுத்தீங்களா? கண்டிப்பாக 1 ரூபா காசு மட்டும் கொடுங்க, 1 லிட்டர் வாங்கிக்கலாம். நீங்கள் இருக்கும் எல்லாருக்குமே, ஏன்னா 1 லிட்டர் 1 ரூபான்னு கொடுக்கும்போது சந்தேகம் இருக்க தான் செய்யும். இப்பதான் HP ல போயிட்டு எடுத்து வந்தோம், அது வாங்கினதுக்கான வீடியோ கூட நம்மள்ட்ட இருக்கு. பெட்ரோல் 1 ரூபாய் உண்மையிலே, 1 ரூபா காசு, 3 ரூபாய் மேலே பெட்ரோல் லிட்டர். நீங்கள் 1 ரூபா காசு விடுங்க, 1 லிட்டர் பெட்ரோல். என்ன மாதிரி பெட்ரோல் புரியும்? HP பங்கு பெட்ரோல், நம்ம HP இருக்குல்ல சரி, இங்கே வாங்கின பெட்ரோல் தான். இப்போ வாங்கிட்டு வரோம். என்ன இப்போ எதுக்காக எப்படி கொடுக்குறீங்கன்னு தெரியல. தாத்தா போயிட்டார், அண்ணனுக்கு ஒரு பெட்ரோல் எடுத்துருக்கோம். உங்களுக்கு நஷ்டம் தானே? நஷ்டம்லாம் இல்லைண்ணே, அண்ணன் சண்டே எழுதுமோ உங்களை மகிழ்ச்சி படுத்துறோம். அப்படிதான் கலெக்ஷன் சொல்ல நீ வந்துடுச்சு. ஸ்பான்சர் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ஒரு 10-12 லிட்டர் அவ்வளோதான். ஓகேண்ணா ஓகேண்ணா, நன்றி நன்றிண்ணே. இந்த போர்டை பார்த்து ஒருத்தர் கூட வரப்போகிறது இல்லையோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்தாங்க, வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வர்றாப்புல, அந்த அண்ணன் என்ன பண்ணினாரு அப்படின்றத மட்டும் பாருங்கள். நம்ம மேலே வந்து சுத்தமாக ஒரு துளி கூட நம்பலைங்க நம்மளை. 1 ரூபாண்ணா பெட்ரோல். ஆமாம், சாத்தியம் இல்லைதான். 1 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல், 1 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இல்லை இல்லை, நாங்கள் எதாவது ஹெல்மெட்டை கலட்ட மாட்டேங்கிறீங்க. சரி காசு மட்டும் 1 ரூபா காசு விடுங்க, பெட்ரோல் வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த பாருங்க, 1 ரூபா காசு கொடுக்காம விட முடியுமா பெட்ரோலை? என்னண்ணா இவ்வளோ விலைக்குது? ஏண்ணா காசு எடுத்துருவானே, என்ன இப்படி பண்ணாரு? சரி போயிட்டு போகுது. என்ன 1 ரூபாண்ணா 1 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல். அது எப்படின்னா, அது வேண்டாம், நீங்கள் காசு 1 ரூபா கொடுங்க. காசு கொடுங்கன்னா 1 ரூபா 1 லிட்டர். நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், 1 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் கொடுக்குறோம். இன்றைக்கி 1 நாளைக்கு மட்டும் ஒரு 10-15 பேருக்கு சும்மா பெட்ரோல் குறைக்கலாம் வேண்டாம். 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 1 லிட்டர் காசு மட்டும் கொடுங்க. 1 ரூபா இல்லை, 2 ரூபா 2 லிட்டர் இல்லை 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 ஓகே. இதுதான் நம்ம HP பங்கு பெட்ரோல். நன்றிண்ணா நன்றிண்ணா.
உண்மையிலேயே பெட்ரோல் ஒரிஜினல் பெட்ரோல்ல 150 கிலோமீட்டர் போகணும். இல்லண்ணா ஹச்சிபி வாங்கினதுண்ணா நன்றி. ரெண்டு வண்டி இருக்க தமிழ் புரியல பெட்ரோல் திருப்பியும் போர்டு எடுத்துட்டு வழக்கம் போல நிற்போம். எங்களுக்கு கெட்டபடியாகாதுண்ணே, ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே, அப்புறம் வாங்கிக்கோங்க. தம்பி நிறுத்திருக்கா அவ்வளோ, வாங்க வாங்க. இதை படிச்சுதான் நிறுத்தினீங்களா? கண்டிப்பா காசு விடுங்க. அப்போ நன்றி. சில்லற இல்லாம சில்லற மாத்திரத்தையும் கடைக்கெல்லாம் போறாரு அண்ணனை வந்துட்டு கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்றோம் அவருக்கு. நம்மளோட கடைசி பாட்டில் அவருக்காகவே இருந்துட்டு போட்டுமே. இல்லைங்க இந்தாங்க இந்தாங்கண்ணா இந்தாங்கண்ணா, உங்கள் கூகுள் பே கூட சொல்லுங்க. கூகுள் பே கூகுள் பேல ஒரு நன்றிண்ணா நன்றிண்ணா. நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோ வில்லேஜ் வாத்தி அப்படின்ற சேனல். வில்லேஜ் வாத்தி அப்படின்ற சேனல். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுக்குறதுக்கு பெட்ரோல் இல்லைங்கிற காரணத்தையே நம்ம வண்டியிலே பிடிச்சிருக்கோம். வந்து கொடுத்தவங்கள மகிழ்ச்சி படுத்துகிறோம். ஹாப்பியா 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 நிறைய பேரை நம்ம மகிழ்ச்சி படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இத்தனை பேர் வந்து நிறுத்தி நம்மள்ட்ட வாங்குவாங்க அப்படி சத்தியமாக நினச்சி கூட வந்து பார்க்கலாம். ஆனால் குபீர்னு எல்லாருமே வந்தாங்க, அப்படியே மொத்தமாக வந்துட்டு காலி ஆகிடுச்சு. இன்னும் கூட நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரே நாளில் ₹1,00,000 வேணாலும் செலவு பண்ணலாம், அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கொண்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் வந்து பெறுவது முத்து தமிழ் மற்றும் கலை. பாய்.